வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 9வது பாடம் வகை நுண் கணிதம் எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி தன்மை பயிற்சி 9-ல் 17வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸின் வரைபடம் வரைந்து எக்ஸ் நாட்டின் எந்த மதிப்பிற்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் உள்ளது என்பதை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. இந்த சார்பில் எந்த எக்ஸ் நாட்டோட மதிப்புக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் உள்ளது, அதாவது எல்லைகள் உள்ளதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ பாருங்கள், இதில் மூணு இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 - காஸ் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். இதுக்கு மூணுக்குமே நம்ம புள்ளிகள் கண்டுபிடிச்சி இதில் குறிக்க போகிறோம். குறிக்கலாமா? பாருங்கள், முதல்ல என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், எக்ஸோட மதிப்பு எப்படி இருக்கணும், ஜீரோவை விட கம்மியாக இருக்கணும், லெஸ் தென் ஜீரோ. அப்போது முதல் இது நம்ம எதுக்கு இது பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸு. இப்போ நம்ம டேபிள் எடுத்துக்கலாமா, எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஒய்னு அர்த்தம், ஜீரோவை விட கம்மியாக இருக்கணும். அப்போ ஜீரோவை விட கம்மி அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், மைனஸ் பை பை 2 மைனஸ் பை, அதுக்கடுத்தது மைனஸ் 3π/2, அதுக்கடுத்தது மைனஸ் 2π. இந்த நான்கு மதிப்புகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது, சைன் எக்ஸு. அப்போ சைன் ஆஃப் மைனஸ் பை பை 2, அதோடய மதிப்பு என்ன, மைனஸ் 1. இது நம்ம 3வது பாடத்திலே நம்ம படிச்சிருப்போம். சரியா, இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம், மைனஸ் பையின்னு பிரதியிட போகிறோம். அப்போ சைன் ஆஃப் மைனஸ் பையோட மதிப்பு 0. அதுக்கடுத்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன இது பண்ண போகிறோம், மைனஸ் 3π/2 பிரதியிட போகிறோம். அப்போ சைன் ஆஃப் மைனஸ் 3π/2 என்ன, அதோட மதிப்பு ப்ளஸ் 1. அதாவது இந்த சைன் எக்ஸோட மதிப்பு 0-க்கும் மைனஸ் 1லேருந்து ப்ளஸ் 1க்குள்ளே தான் இருக்கும், மைனஸ் 1லேருந்து ப்ளஸ் 1க்குள்ளே தான் இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2π, மைனஸ் 2π பிரதிட்டால் நமக்கு என்ன வந்துடும், 0 வந்துடும். இது ஒரு இது முதல் இதுக்கான புள்ளிகள். நம்ம அப்போ குறிக்க வேண்டிய புள்ளிகள் எது, குறிக்க வேண்டிய புள்ளிகள் மைனஸ் 2π, 0, மைனஸ் 3π/2, 1, அதுக்கடுத்து மைனஸ் 5, 0, இன்னொன்று என்னது, மைனஸ் 5/2, -1. இந்த நான்கு புள்ளிகளையும் நம்ம எதில் குறிக்க போகிறோம், இந்த மேலே இருக்க வரைபடத்தில் நம்ம குறிக்க போகிறோம். குறிக்கலாமா? பாருங்கள், இதான் அந்த இது எக்ஸ் அச்சு ஒய் அச்சு. எக்ஸில் எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள், 5/2, 3π/2, 2π, 5π/2, 3π எடுத்துருக்கோம். அதே மாதிரி இடது பக்கம் வரும்போது மைனஸ் 5/2, -π, -3π/2, -2π எடுத்துருவோம். இப்போ குறிக்கலாமா? பாருங்கள், மைனஸ் 2π, 0. அப்போ மைனஸ் 2π, 0 இந்த புள்ளி. அதுக்கடுத்து என்ன, மைனஸ் 3π/2, 1. அப்போது மைனஸ் 3π/2 இருக்குது, அதுக்கு நான் என்னது, 1 இந்த புள்ளி. அதுக்கடுத்தது மைனஸ் 5, 0 இங்கே இருக்குது, இதான மைனஸ் 5, 0. அதுக்கடுத்தது மைனஸ் 5π/2, -1 இந்த இடத்துல இங்கே இருக்கு இல்லையா. அப்போது இதனுடைய வரைபடம் எப்படி வரும் பாருங்க, இங்கே வந்துட்டு திரும்ப இப்படி போகும். சரியா, ஜீரோவோட கம்மி, அப்போ ஜீரோ டச் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளியே நிற்கும். சரியா, இதான் என்னது, முதல்ல இருக்கக்கூடியதோட வரைபடம். இன்னும் இது இந்த பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், இந்த பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், இடது பக்கம் 0 கம்மி, அப்போ இந்த பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இது ஒரு இது. அடுத்து பாருங்கள், அடுத்தது எதுக்கு வரையணும், காஸ் எக்ஸுக்கு வரைஞ்சிடலாமா, மாற்றி மாற்றி வரைஞ்சாலும் தப்பு கிடையாது, காஸ் எக்ஸுக்கு நம்ம வரைஞ்சிருவோம். அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். அப்போ எக்ஸோட மதிப்பு நம்ம என்ன எடுக்கணும் பாருங்கள், எதுலேருந்து எதுக்குள்ளே எடுக்கணும், கிரேட்டர் தென் பையாக இருக்கணும், பையை விட அதிகமாக இருக்கணும். அப்போ பையை விட அதிகமானால் நம்ம எப்படி எடுக்கலாம் பாருங்கள், எக்ஸோ மதிப்பு 3π/2, 2π/5π/2, 3π/2 எடுக்கலாம். இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னா காஸ் எக்ஸு. அப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3π/2 பிரதியிடுவோம். அப்போ காஸ்
மூணு பை பை இரண்டு அதோட மதிப்பு என்ன ஜீரோ. அதுக்கடுத்து ரெண்டு பைன்னு பிரதம் காஸ் ரெண்டு பையோட மதிப்பு ஒன்று. அதுக்கடுத்து எக்ஸுக்கு பதிலாக ஐந்து பை பை ரெண்டுன்னு பிரதிடுவோம் அப்போ காஸ் ஐந்து பை பை ரெண்டோட மதிப்பு ஜீரோ. அதுக்கடுத்து மூணு பையனு பிரதிடுவோம் காஸ் மூணு பையோட மதிப்பு மைனஸ் ஒன்று. இது ஒரு இது. இப்போ பாருங்கள் இதில் குறிக்க வேண்டிய புள்ளிகள் என்னென்ன வரும், மூணு பை பை இரண்டு கமா ஜீரோ, அதுக்கடுத்தது ரெண்டு பை கமா ஒன்று, அதுக்கடுத்தது ஐந்து பை பை இரண்டு கமா ஜீரோ, அதுக்கடுத்தது மூன்று பை கமா மைனஸ் ஒன்று. இந்த புள்ளிகளை நம்ம குறிக்க போகிறோம். குறிக்கலாமா பாருங்கள். முதல் புள்ளி என்னென்னா மூணு பை பை இரண்டு கமா ஜீரோ, இதானே மூணு பை பை இரண்டு பாருங்கள், மூணு பை பை இரண்டு கமா ஜீரோ. அதுக்கடுத்து ரெண்டு பை பை ஒன்று, ரெண்டு பை ஒன்று இந்த இடம் இந்த புள்ளி. அதுக்கடுத்து பாருங்கள் ஐந்து பை பை ரெண்டு கமா ஜீரோ, அப்போ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஐந்து பை பை ரெண்டு கமா ஜீரோ. அதுக்கு மூணு பை கமா மைனஸ் ஒன்று, மூணு பைக்கு நேரம் மைனஸ் ஒன்று இந்த இடத்துல இருக்குது. அப்போ பாருங்கள் இது வந்து எப்படி வரும் நமக்கு படம், இங்கே இருக்குது பாருங்கள். இது அப்படியே திரும்பிடும் சரியா. சரி இது அப்படியே இருக்கட்டும், ரெண்டு இதுக்கு நம்ம வரைஞ்சிட்டோம். அதுக்கடுத்தது மூணாவது என்ன இது பண்ணும் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் எக்ஸு. இது மதிப்பு என்ன, ஜீரோவிலேருந்து பை வரைக்கும், ஜீரோ வரலாம் பையும் வரலாம். அப்போ அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ், ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ். இங்கே வந்து நம்ம எக்ஸுக்கு என்ன மதிப்பு எடுக்கலாம் பாருங்கள், ஜீரோவிலேருந்து பை வரைக்கும், ஜீரோவும் வரலாம் பையும் வரலாம். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஜீரோ ஜீரோ பை பை டூ பை, இந்த மூணு இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள் எஃப்ஆஃப்எக்ஸ், எஃப்ஆஃப்எக்ஸ்னால் நமக்கு என்ன, ஒன் மைனஸ் காஸ் எக்ஸு, ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ். இப்போ பாருங்கள் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பிரதிடுவோம்னா இந்த ஜீரோவை பிரதிடுவோம். ஜீரோவை பிரதிட்டால் நமக்கு என்ன வரும் பாருங்கள், இந்த இடத்துல காஸ் ஜீரோ, காஸ் ஜீரோவோட மதிப்பு ஒன்று, அப்போ இந்த முழு மதிப்பும் ஒன்றாயிரும். அதாவது காஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று. அப்போ இந்த இடத்துல ஒன்று, ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது, ஒன்று இருக்குது. அப்போ ஒன்று மைனஸ் ஒன்று என்ன வந்துடும், ஜீரோ வந்துடும், ஜீரோ வந்துடும். அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, ஒன்று மைனஸ் காஸ் பை பை இரண்டுன்னு பிரதிடுவோம், எக்ஸுக்கு பதிலாக பை பை இரண்டு. அப்போ ஒன்று மைனஸ் காஸ் பை பை ரெண்டு அதோட மதிப்பு என்ன, ஜீரோ. இந்த ஒன்று அப்படியே வந்துடும், காஸ் பை பை இரண்டோட மதிப்பு ஜீரோ. அப்போ ஒன்று மைனஸ் ஜீரோ ஒன்று, அப்போ இந்த இடத்துல ஒன்று. அதுக்கடுத்து பாருங்கள் பையின்னு நம்ம பிரதிட போகிறோம். அப்போ பையின்னு பிரதிட்டா என்ன வரும் பாருங்கள், ஒன்று மைனஸ் காஸ் பை ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் காஸ் பையோட மதிப்பு என்ன அப்படின்னா மைனஸ் ஒன்று, மைனஸ் ஒன்று. அப்போ ஒன்று மைனஸ் மைனஸ் பாருங்கன்னா ப்ளஸ் ஒன்று, அப்போ இரண்டுன்னு வந்துடும். அப்போது இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக பையின்னு பிரதிட்டோம் அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன வந்துடும், இரண்டுன்னு வந்துடும். இதுதான் மூணாவது இது. இதில் நம்ம குறிக்க வேண்டிய புள்ளிகள் என்னென்ன, ஜீரோ கமா ஜீரோ, அதுக்கடுத்தது பை பை இரண்டு கமா ஒன்று, அதுக்கடுத்து பை கமா இரண்டு. இந்த மூன்று புள்ளிகளை குறிக்கலாமா பாருங்கள். முதல் புள்ளி ஜீரோ கமா ஜீரோ எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இதானே ஜீரோ கமா ஜீரோ. அடுத்த புள்ளி என்ன, பை பை இரண்டு கமா ஒன்று, பை பை இரண்டு கமா ஒன்று. அதுக்கடுத்து பாருங்கள் பை கமா பை கமா இரண்டு, அப்போ பைக்கு நேரம் இரண்டு. அப்போ பாருங்கள் இது எப்படி போகும் அப்படின்னா இந்த மாதிரி போகும், இதிலிருந்து இப்படி போகும் சரியா. நம்ம என்ன செஞ்சிட்டோம், வரைபடம் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள் நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணோம், எதை எதை நம்ம செக் பண்ணணும். இங்கே பாருங்கள் இங்கே ஜீரோ இருக்குது, இங்கே ஜீரோ இருக்குது. அப்போ ஜீரோவை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணி பார்ப்போமா, அதாவது ஜீரோவை நெருங்கும் போது, ஜீரோவை நெருங்கும் போது என்ன வருது பாருங்கள். ஜீரோவை நம்ம நெருங்குகிறோம், அதை என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சைடு பாருங்கள், ஜீரோவுக்கு இடது பக்கம் லெஃப்ட் சைடு மைனஸ் இல்லையா. அப்போ இதுக்கு நேராக வரும்போது நமக்கு என்ன வருது, ஜீரோ தான் வரும் இல்லையா. ஏன்னா இந்த இடத்துல ஜீரோ ஜீரோ பக்கத்தில் தான் இருக்குது, இது வந்து ஜீரோ பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு எடுக்கும்போது ஜீரோ எடுத்தோம்னா கண்டிப்பாக இது ஜீரோ தான் வரும்.
அதே மாதிரி ஜீரோவுக்கு வலது பக்கம் நம்ம எடுக்கிறோம். ஜீரோவுக்கு வலது பக்கம் எடுத்தோம் அப்படின்னாலும் இங்கே பாருங்கள், இங்கே நேராக போய் ஜீரோவுக்கு பக்கத்திலே தான் வரும். இடது பக்கம் எடுத்தாலும் ஜீரோவுக்கு பக்கத்தில் தான் வருது, வலது பக்கத்தில் எடுத்தாலும் ஜீரோவுக்கு பக்கத்தில் தான் வருது. அப்போது தேர்ஃபோர் லிமிட்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டும் சமமாக இருக்குது, ரெண்டும் சமமாக இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் வேறு என்ன நம்ம செக் பண்ணால் நல்லாயிருக்கும் பாருங்கள். இங்கே பையில் முடிஞ்சிருக்கு, இங்கே பை இருக்குது, அந்த இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதை செக் பண்ணால் நமக்கு கணக்கும் முடிச்சிடலாம். பாருங்கள் பை எதை நெருங்கி வரணும், இங்கே இருக்கா பை, இதை நம்ம நெருங்கி வரணும். எப்படி நெருங்கி வரலாம், இடது பக்கத்துலேருந்து வரலாம், வலது பக்கத்துலேருந்து வரலாம். பாருங்கள் இடது பக்கத்துலேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம், இந்த பைக்கு வரோம். அப்போது இந்த பைக்கு நேராக எக்ஸோட ஒய்யோட மதிப்பு என்ன, இதுக்கு நேராக பாருங்கள், இதுக்கு நேராக ஒய்யோட மதிப்பு ஜீரோ, ஒய்யோட மதிப்பு ஜீரோ. இப்போ பாருங்கள் லிமிட்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அவட மதிப்பு என்ன இருக்குது, ஜீரோன்னு வருது. அதுக்கடுத்து பாருங்கள் இந்த பக்கம் வரோம், இந்த பக்கம் நம்ம நெருங்கி வரும்போது பாருங்கள் இந்த பைக்கு இந்த இடத்துல ஒரு இதை எடுத்து பார்க்குறோம். எடுத்தோம்னா இதுக்கு நேராக ஒய்யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செஞ்சாகணும், மேலே போகணும் இல்லையா. பாருங்கள் இதில் அப்படியே நேராக மேலே போய்கிட்டே இருக்கும், போனோம்னா இந்த கோடை சந்திக்குமா சந்திக்காதா, சந்திக்காது. அப்போ பாருங்கள் இந்த இடத்துல வித்தியாசமாக வருது, இந்த பைக்கு இடது பக்கம் எடுக்கிறதும் வலது பக்கம் எடுக்கிறதும் ஈக்குவலாக இல்லை, வேறு வேறையாக இருக்குது. இங்கே பைக்கு இடது பக்கம் எடுத்தோம்னா ஜீரோ வருது, பைக்கு வலது பக்கம் எடுத்தோம்னா ரெண்டு வருது, ரெண்டுக்கு நேராக போகுது இல்லையா, கிட்டத்தட்ட ரெண்டுக்கு நேராக போகுது. தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு, கிட்டத்தட்ட இரண்டு வருது, ரெண்டும் சமமாக இல்லை. Therefore, limit extends to pi minus f of x not equal to limit extends to pi plus f of x. பாருங்கள் இடது பக்கம் எல்லை, வலது பக்கம் எல்லை, ரெண்டு எப்படி இல்லை, சமமாக இல்லை. அதனால் எக்ஸோட மதிப்பு பையாக இருக்கும்போது இதுக்கு என்ன இருக்காது, எல்லை இருக்காது. இந்த பையை தவிர வேறு எந்த மதிப்பு எடுத்தாலும் சரி என்ன இருக்கும், எல்லை மதிப்பு இருக்கும். அதாங்க நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். Therefore, x not equal to pi என்ற மதிப்பை தவிர பிற மதிப்புகளுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸின் எல்லை மதிப்பு உண்டு. இதுக்கு வந்து எல்லை மதிப்பு இருக்கும், எப்போ இருக்கும் அப்படின்னா பையாக மட்டும் இருக்கக்கூடாது, பையை தவிர வேறு எந்த மதிப்பு வந்தாலும் இந்த தரப்பட்ட சார்புக்கு என்ன இருக்கும், எல்லை மதிப்பு இருக்கும். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.